ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீட்லேயே முறுமுறுன்னு கரகரப்பாக குச்சிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். குச்சிக்கிழங்கு தோல் உரிச்சு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. கேரட் துருவுறது இல்லைன்னா இந்த மாதிரி சிப்ஸ் துருவுற கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் வாழைக்காய் சிப்ஸில் அறியறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவி போட்டால் நமக்கு சீக்கிரமாக வேலையாகும், இன்னும் ரொம்பவும் முறுமுறும் நல்லா இருக்கும். அதனால் நான் எப்பவும் இதில் தான் துருவி சிப்ஸ் போடுவேன். சீக்கிரம் வெந்துடும் இப்படி போடும்போது, நமக்கு டக்குன்னு வேலையும் ஆகிடும். இப்படி திருவும்போது நம்ம தண்ணியில் போட்டு அலம்பணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இதை தூவி பரப்பி விடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்தால் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிடும் அந்த டிஷ்யூ. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் நமக்கு எண்ணெயும் பிடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். பாருங்கள், எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஈஸியாக மிதமான தீயில் தான் இதை பொறிக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பொறிச்சிடுங்க. நிறைய போட்டால் அப்படியே ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சமாக தூவி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கணும். பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வரும்போது எடுத்துடலாம். நான் 3 கிழங்கு தான் வாங்கினனால கொஞ்சம் எண்ணெயிலே பொறிச்சி எடுத்துட்டேன். நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணல, நான் மறுபடியும் ஆயிலை மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மீதி இருக்கிறதும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காய்ச்சல் வேணாம், இது ரொம்ப மெலிதாக சீவியிருக்கனால சீக்கிரம் கருகிடும், அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பொறிச்சு எடுத்தது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பொறிச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் தேவைக்கேற்ப உப்பு மற்றும் சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா குலுக்கி கலந்து விடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே கிறிஸ்பியான சுவையான குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.